ஊக்கமே வரலம்மா. இப்பா தலைவலியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அப்போ முள்ள ரேடியோ வச்சிட்டுமா? வேண்டாம்மா. அம்மா சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் தூங்குறதுக்காக ஒரு பாட்டு பாடுவியே. இன்னும் ஞாபகம் வச்சிட்டு இருக்கியா? ஆமாம்மா. பாடுங்க ராஜா, பாடு. நீ தூங்கு. பூவாகி காயாகி கனிந்த மரம் ஒன்று, பூவாமல் காய்காமல் கிடந்த மரம் ஒன்று, கிடந்த மரம் ஒன்று. ஹலோ ராதா. வாங்க வாங்க உட்காருங்க. பரவாயில்ல, காஃபி கொடு. இல்ல வேண்டாம், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம்னு வந்திருக்கேன். அப்பா இருக்காரா? இல்ல வெளியே போயிருக்காரு. ஓஹோ, சரி, அவர் இருக்கும் போதே வர. பரவாயில்ல, சொல்லுங்க. இது மாதிரி விஷயத்தெல்லாம் நான் இது வரைக்கும் தனியா பேசினது இல்ல, இதுதான் முதல் தடவை. தைரியமா சொல்லுங்க. எனக்கு ஒண்ணும் பயம் இல்ல. இது மாதிரி சீரெல்லாம் நான் நிறைய சினிமால ஆக்ட் பண்ணிருக்கேன், ஆனா அந்த சீரெல்லாம் பாதியிலேயே கட் ஆயிடும். கரெக்ட். இது மாதிரிதான் டைரக்டர் கூட சிரிப்பாரு நான் தப்பு பண்ணும்போது. நான் வந்த விஷயத்த சொல்லிடுறேன். என்கிட்ட ஒரு குறை இல்ல தெரியுங்களா?
என்னால மனசுல நினைக்க முடியல தவிர சுத்தி நினைப்பானே நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். ஆமா ரேடியோல கேட்டேன். கேட்டியா? நான் சொன்னதை நீ கேட்டியா? ரொம்ப சந்தோஷம். எனக்கு என்னமோ இந்த செய்தியை சொல்லும் போது கல்யாண பந்தல்லையே இருக்கிற மாதிரி நினைப்பு. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் உங்க அப்பா கிட்டே இதை பத்தி பேச போறேன். தாதா நான் உன்னை என் மனசார நேசிக்கிறேன். ரொம்ப நாளா இத பத்தியா? அதுக்காகத்தான் நான் இந்த பூச்செண்டு கொண்டாந்துருக்கேன். இந்த இதை வாங்கிக்க. அரே இதுல வெக்கப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லையாதா? ஏறாத பேசாம இருக்க. நீ என்ன நேசிக்கிறீல்ல, நீ என்ன காதலிக்கிறீல்ல, இல்லன்னு மாத்திரம் சொல்லிடாதரா? இல்ல சுந்தரம், என்ன மன்னிச்சிருங்க. சுந்தரம் உங்க சுவையான பேச்சும் வெள்ள மனசும் தான் நான் உங்ககிட்ட அன்போடு பழக காரணமா இருந்தது. உங்களுக்கே ஒரு சகோதரி இருந்தா உங்ககிட்ட எவ்வளவு அன்போடு பழகிருப்பாங்களோ அப்படித்தான் நானும் பழகிறேன். நான் உங்க தங்க மாதிரி. அதா எனக்கு சகோதரி இல்ல, அப்படி ஒரு தெரிஞ்சிருந்தா நீ என் கூட அன்பா பழகினத நான் காதல்ல தப்பா நினைச்சிருக்க மாட்டேன். அதா மறுபடியும் மறுபடியும் அசட்டுத்தனமா அதே கேள்வி கேட்கறேன்னு நினைக்க வேண்டாம். நீ என்ன காதலிக்கவே இல்லையா? நான் அழகா இல்லைங்கிறதுனால தானே, எனக்கு பர்சனாலிட்டி இல்லைங்கிறதுனால தானே? அதெல்லாம் இல்ல சுந்தரம். சுந்தரம் பேர் ரொம்ப நல்ல பேர், ஆனா எனக்குன்னு பார்த்து வச்சிருக்கிறாங்க பாத்தியா. காதலுக்கு கண் இருக்கிறாதா? காதலுக்கு கண் இல்லைங்கிற பழமொழியெல்லாம் கற்பனை போய். அதான் அழகு இல்லாதவனா இருக்கலாம், இருந்தாலும் நானும் ஒரு மனுஷ பிறவிங்கிறதுனால மறுக்க முடியாது இல்லையா? ராதா இந்த பூவை நான் உன் கையில கொடுக்கல, இட் யுவர் பர்மிஷன். இந்த வீட்டுல இங்க எங்கேயாவது ஓரமா வச்சுட்டு போயிடுறாடா. ஏன் தெரியுமா, நான் எவ்வளவு சந்தோஷமா இந்த பூவெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்தேங்கிறத ரொம்ப பேர் வெளியே இருந்து பாத்துக்கிட்டு இருந்தாங்க. மறுபடியும் நான் இந்த முகத்தோட திருப்பி எடுத்துட்டு போறது அவங்க பார்க்க வேண்டாம்னு நினைச்சு. ராதா கடைசி கடைசியா நான் உங்ககிட்ட ஒரு சின்ன பரிசு கேட்கறேன். அது என்ன பரிசுன்னு தெரிஞ்சா அத பத்தி நீ ரொம்ப கேவலமா நினைப்ப, ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான் ரொம்ப விலை உயர்ந்த பரிசா நான் நினைக்கிறேன். வேற ஒண்ணும் கேட்டுல, இந்த குப்பை கூடையத்தான் கேட்டேன். ஏன் தெரியுமா, இங்க விட்டுட்டு போறேன், இது சாதாரண பூ இல்ல ராதா, என்னுடைய உயிரே அதுதான். நான் போனதுக்கு அப்புறம் தவறி கூட அதை எடுத்து நீ இதுல போட்டுற கூடாதுன்னு தான் நான் இதை எடுத்து போறேன். சுந்தரம் வார்த்தையால என்ன கொல்லாதீங்க. நான் உன்னை கொல்றதுன்னா அது தற்கொலை மாதிரி ராதா, என் இருதயத்தை நானே அழிச்சுக்கிற மாதிரி. நான் உன்னை தவறா புரிஞ்சுட்டா அதுக்கு நீ என்ன பண்ணுவ பாவம்? இப்போ நான் கூட தான் சினிமால எத்தனையோ பேரோட காதல் காட்சியெல்லாம் நடிக்கிறேன். எனக்கு அந்த வேஷம் கொடுத்துருக்கிறதுனால கண்டிப்பா எல்லாரும் என்ன காதலிச்சே தீரணும். அதுக்கு போய் நிஜமாவே அவங்க எல்லாம் என்ன லவ் பண்றாங்கன்னு நானா நினைச்சுக்கிட்டா நான் எவ்வளவு பெரிய முட்டா? என் சொந்த வாழ்க்கையிலே நிரூபிச்சேன் பாத்தியா. உங்க ஏமாற்றத்திற்கு நான் தான் காரணம். இத நீங்க மறந்துடணும், நிச்சயமா மறந்துடுவீங்க, எனக்கு நல்லா தெரியும். இது எப்படி தெரியுமா இருக்கு? ஒரு டாக்டர் கிட்ட ஒரு நோயாளி போய் நான் பொழைச்சுக்கணும்னு கேட்டானா, அதுக்கு டாக்டர் சொன்னாராம் எங்கிட்ட வர்ற 10 கேஸ்ல 1 கண்டிப்பா பொழைச்சும், ஏற்கனவே 9 பேர் செத்தாச்சு, நீ 10வது ஆசாமி அதனால பொழைச்சுக்குவே அப்படின்னு ஆறுதல் சொல்ற மாதிரி இருக்குல்ல. ராதா நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன், உன்னை மறந்துடுதான் நான் முடிவு பண்ணிட்டேன். இன்னொரு பயங்கர முடிவு ராதா. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் சாக போறேன். ஐயோ எப்படி நீ கேட்காத, ஆனா கண்டிப்பா நான் சாகத்தான் போறேன் ராதா, ஒரு 50-60 வருஷம் கழிச்சு. ராதா மத்தவங்க எல்லாம் வருத்தமா இருக்கும்போது நான் ஜோக் அடிச்சு சிரிக்க வச்சேன் இல்லையா, இப்போ நானே வருத்தமா இருக்கிறேன்னா எனக்கே ஜோக் அடிச்சுல என்னையே சிரிக்க பண்ணிக்கிறேன். இட்ஸ் ஆல் ரைட், லவ் இஸ் எ கேம் ஆஃப் சான்ஸ், ஐ லாஸ்ட் இட் இன் ஃபைனல்ஸ். சுந்தரம் இன்னொரு விஷயம் சொல்ல போறேன், அதுவும் உங்களுக்கு பேரிடியா இருக்கலாம். பேரிடியா? இனிமேலியா? தைரியமா சொல்லுறாத. உங்க உங்க நண்பர் ராகவனத்தான் நான் கல்யாணத்தை எடுக்க போறேன். ராகவன்? அவ எப்பவுமே அதிர்ஷ்டசாலி. அடனா என் சிநேகிதன் கிட்டதான் தோத்து போயிருக்கிறேன். ராகவன் வின்னர்னா நான் ரன்னர். நான் உடனே போய் ராகவன் கிட்ட என் வாழ்த்துக்களை தெரிவிக்கணும். ஏன் தெரியுமா,
டிரைவர். எஸ் சார். நம்ம எந்த கார்ல வந்திருக்கோம்? டாட்ஜ்ல வந்திருக்கோம் சார். சவர்ல எங்க போயிருக்கு? ஒத்தவால் சவடிக்கு போறோம் சார். கீரை வாங்க தானே? எஸ் சார். காரை போய் ஸ்டார்ட் பண்ணுவீங்க? ரைட் சார். ஃபியட்ல யார் வந்தது? நான் தான் சார். அடுத்த வாரம் ஊட்டில நமக்கு ஷூட்டிங் இருக்கு தெரியுமா? ஆமா சார், டிக்கெட்லாம் வாங்கியாச்சு. நீங்க போற தங்கறதுக்கு வசதி செய்ய நாலால நேத்தே அனுப்பிச்சு. மொத்தம் எத்தனை பேர் போறோம்? 12 பேர் சார். நடிக்க போறது யாரு? நீங்க மட்டும்தான் சார். அத்தனை செலவு யாருடையதுப்பா? வட முதலாளி சார். நீ போய் கார் முன்னால நின்று உங்க ரெண்டு பேருக்கு என்ன வேலை? அதாங்க, உங்க கூட வருவோம், காபி கிபி சாப்பிடுவோம், அதை இதை பேசி போயிட்டே இருப்போம். போய் கார் பின் சீட்ல ஹாயா சாஞ்சு உட்கார். நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் என்ன? இப்ப இமீடியட்டா நம்பி புரொடக்ஷன்ஸ் 2 to 5 விமலா பிக்சர்ஸ். எஸ் ஆப்டர் ஈவினிங் 6:30 பெண்கள் அழகு போட்டிக்கு தலைமை தாங்க. இன்னொரு தடவை சொல்லு. பெண்கள் அழகு போட்டிக்கு நீங்க தலைமை தாங்க. கார்ல வெயிட் பண்ணுங்க. பாத்தியாராதா? கைய தட்டினா கார் டிரைவர், கூப்பிட்ட குரலுக்கு செக்ரட்டரி, வெளியே போனவர்களுக்கு மேல எத்தனை கார்கள், எத்தனை ஆட்கள். எது சொல்றேன், உங்க ஹோட்டல சாதாரண சர்வர் வேலை பார்த்தீங்க சுந்தரம். நீ சொன்னீங்க, டு பி ஃபிராங்க் வித் யூ, ஐ லைக் யுவர் இன்னசன்ஸ் சொன்ன. அதை புரிஞ்சிக்க முடியாது இந்த சுந்தரம். இப்போ அது மாதிரி எத்தனை வார்த்தை? வார்த்தை என்ன, ஒரு வார்த்தைக்கு எத்தனை வார்த்தை? எவர் லாஸ்டிங், அன்டையிங், அன்ஃபெயிலிங், அன்லிமிட்டட், அன்பவுண்டட், அன்சீசிங், பெர்மனன்ட், சுப்ரீம். அப்கோர்ஸ் நான் ஒன்றும் பெருமைக்காக சொல்ல, ஒரு ஸ்டேட்டஸ் அந்தஸ்து சொல்றேன். ஒண்ணுமே இல்லாத சுந்தரம் இந்த அளவுக்கு நான் உயர்ந்திருக்கேன்னு சொன்னா அதுக்கெல்லாம் என்னுடைய டியர் ஃப்ரெண்ட் ராகவன் அவன் தான் காரணம். அப்பேற்பட்ட ராகவன் நான் அடைய முடியாத ஒரு பொருள் அடைஞ்சிருக்கான்னு சொன்னா என்னை விட வேற யாருமா சந்தோஷமா இருக்க முடியும். ராதா, இவர ஏன் அழற? இவர் நான் அழுதால் அழுவேன் தவிர மற்றவங்க அழறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே பிடிக்காது. நானே சந்தோஷமா இருக்கிறேன், நீயே வருத்தமா இருக்கிற. இவர சொல்றபடி கேட்கலாம். சரி, சிரிச்சாதான் அந்த இடத்த விட்டு போவேன். சிரிக்க மாட்டேன். ஜூஸ் குடுக்குற பையன் கொஞ்சம் பாரு, அவனை பாரு. குடிக்கிறவன் நான் எப்படி இருக்கேன் பாரு, ஊத்தி குடுக்கிறவன் அவன் அவன் எப்படி இருக்கான் பாத்தியா? ஆனந்தமா இருக்கு, நிலவும் காத்து. ஒரு நாள் அப்படி நடக்க முடியாது. கிருஷ்ணான் கோயில்ல சரியா நிக்கிறது ரொம்ப ஈஸி,
கிருஷ்ணாயிலுக்கு கியூல நிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். கையில சக்கரத்தை வச்சு சுத்தின்னு இருக்கிறே, சக்கரை ரேஷன் கார்டை வச்சு சுத்தி வாரம் உம்ம தல சுத்தும். திருநீதி உலாறு பல்லாக்குல போயிருக்கிறே, திருவல்லிக்கேரி வரைக்கும் பல்லவா டிரான்ஸ்போர்ட்ல போய் பாரு, பல்லு லவா லவான்னு கத்தி கழண்டு கைக்கு வரும். பாம்பு மேல படுத்திருக்கு, பழைய மாம்பழத்துல படுத்திருக்கிறா, உம்ம தூக்கிட்டு போக கருடன் தேவையில்லை, பொசுவே சுவைன்னு தூக்கிட்டு போயிடும். எனக்கு எல்லாம் தெரியும் தம்பி, இந்த உலகமே என்னுடைய குடும்பம், யார் யார் எப்படி எப்படி இருக்கிறார்கள் எனக்கு தெரியாதா என்ன? உலகமே உண்மை. குடும்பம்னா ஒரு சாரார ஏழையாகவும் மறு சாரார பணக்காரராகவும் ஏன் ஆக்கி வச்சிருக்கேன்? நான் யாரையும் பணக்காரனாவும் ஆக்குறது இல்ல, பிச்சைக்காரனாவும் ஆக்குறது இல்ல. பிரபஞ்சம்ங்கிற பேங்க்ல எவன் ஏற்கனவே பணம் போட்டு வச்சிருக்கானோ அவன் எடுத்து அனுபவிக்கிறான், சேமிச்சு வைக்காதவன் சிரமப்படுறான். வர்ற வருமானத்துல வாழவே முடியல, பையில போடுறதுக்கே பணம் இல்ல, அப்புறம் பேங்க்ல எடுத்து போடுறது. நான் பணம்னு சொல்றது முன்பு பாவம் புண்ணியம், புண்ணியம் நல்ல நோட்டு செல்லும், பாவம் கள்ள நோட்டு செல்லாது. ஏன் உங்க வள்ளுவரே சொல்லியிருக்காரு, ஊழிர் பெருவலி யாவுட மற்றொன்று சூழினும் தான் முந்தூரும். இந்த ஊழ்வினையத்தான் பாமர மக்கள் தலையெழுத்துன்னு சொல்றது. ஏதோ கர்மா வர்மா சர்மான்னு சொன்னே, போன ஜென்மத்துல பேங்க்ல நான் ஏதாவது பணம் போட்டு வச்சிருக்கேனா? இதே எப்படி நான் சொல்றது? இது கூட தெரியலன்னா நீ என்ன நானும் காடு, சுத்த பாடு. எப்படி சொல்றதுன்னு சொன்னே தவிர எனக்கு தெரியாதுன்னு சொல்லலையே. அம்பு, உன்னுடைய கணக்குல ஒண்ணுமே இல்லைன்னு நான் சொல்லிட்டா இந்த ஜென்மம் பூரா உனக்கு நிம்மதி இருக்காது. ஏதாவது இருக்குன்னு சொன்னா அது எப்போ வரும் எப்போ வரும்னு உனக்கு தூக்கம் வராது. ஆமா, பணத்தினால மட்டும் எல்லா சந்தோஷங்களும் அடைய முடியும்னு நீ நினைக்கிறிய? காசேதான் கடவுளடா, படம் பார்த்திருக்கீரா? பாமாவை மட்டும் பார்த்துட்டு இருந்தா எப்படி? சினிமாவும் பார்க்கணும், சிந்தனைக்கு வருந்து. ஓய் கிருஷ்ணசுவாமி, பணம் வந்துட்டா எத்தனுக்கு மாளிகை, ஏர் கண்டிஷன் கார், ஏவலுக்கும் காவலுக்கும் எடுபடி ஆட்கள், நிலம் நீச்சு தோட்டம் துறவு வீடு வாசல், இப்படி நினைச்சத நிமிஷமா வாங்க முடியும். இன்னும் கொஞ்சம் பணம் அதிகமா வந்துட்டா ஊரை வாங்கலாம், உறவை வாங்கலாம், வீட்டை வாங்கலாம், ஓட்டை வாங்கலாம், நாட்டையே வாங்கலாங்க. இன்னும் கொஞ்சம் பணம் அதிகமா வந்துட்டா பெத்த தாய் தகப்பட தவிர வேற எல்லாத்தையுமே வாங்கலாங்க. இன்னும் கொஞ்சம் பணம் அதிகமாவே வந்துட்டா உண்மையிலே விலைக்கு வாங்கலாம் சுவாமி, என்னையே வாங்கலாம். ஆமா சுவாமி, அதுவே நான் ஏழையா இருந்தா தர்ம தரிசனத்துக்கு கியூல நின்று இருப்ப, நீர் கண்டும் காணாம இருப்பீர். பணக்காரன் கியூல நிக்க மாட்டான், ஆத்துக்கு போயிடுவான். அதுக்கப்புறம் உங்க உண்டியல் எப்படி ரொம்பறது, நீர் வயிறு கிரீடமும் தங்கத்தோடாவும் போட்டு எப்படி மிதக்கிறது. பாடுற மகாலட்சுமி குடியிருக்கிறதுனாலதான் நீர் மல்டி மில்லியனர், இல்லன்னா பல்டி மில்லியனர். உலகம் நீ சொன்னபடி இருக்கலாம், நான் அப்படி இல்லை. என்னுடைய பக்தர்களில் எனக்கு பேதாபேதமே கிடையாது. உம்மன்றதான் நான் பேதமே இருக்கு. குருவாயூர்ல கோபாலகிருஷ்ணன் ஆயிருக்கீர், உம்ம முகத்துல வெண்ண வடியது. ஓடம்பாக்கம் கிருஷ்ணர் கோயில்ல உம்ம முகத்துல எண்ணெய் வடியது. உச்சி பிள்ளையார் ஓகோன் இருக்கார், அரச மரத்தடி பிள்ளையார் அம்போன் இருக்கார், பணக்கார சாமியை சுத்தி பத்து பேர், ஏழை சாமி என்ற எவனுமே இல்ல. பேசுறீர் பேச்சு, பெரிய பேச்சு. நானா உன் கண்ணை திறக்கலாம்னு வந்தேன், ஆனா உன் கைய கொண்டுதான் உன் கண்ணை திறக்கணும்னு இருக்கிறப்போ நான் என்ன செய்ய முடியும்? சரி சாமி, நாளைக்கு உனக்கு 2000 ரூபா பணம் வரப்போறது. ஆமா வந்து 2000 ரூபா பணமா வரப்போறா? எங்க இருந்து? வேற எங்க இருந்து இல்லப்பா, உன் கர்மா போட்ட கணக்குல இருந்துதான். என்ன நான் கர்மா, என் கைக்கு பணம் வருமா? எனக்கு என்ன தர? நீரும் வாரம் சுட்டீரா? பேஷ், ஒரு 500. யோசிச்சு சொல்லு. 551. அந்த உண்டியல் பணம் 51 சேர்த்து தர்றேன். சந்தோஷம். நாளை இனிமே நீ நிம்மதியா இருப்ப. இருக்கிறனா இல்லையான்னு அடிக்கடி வந்து போறமே. போனோ தெரியுது, தானாத்தான் தெரிய போறது. தூக்க வர்றது காலையில 4 மணிக்கெல்லாம் போய் மாவாட்டணும். நீரும் சீக்கிரமா கோயில போய் நின்றுடும், இல்லைன்னா கிருஷ்ண சரியா அமெரிக்காவுக்கு கடத்திட்டு போயிட்டா நாளைக்கு பத்திரிகை வந்துட்டு போறது. தொழிலாளி
இந்த உதவி அப்படி போட்ட உடனே அசையில தூக்கம் வந்துடும். நீ இதெல்லாம் கழட்டி வச்சு தூங்குறதுக்குள்ள பொருள் விடிஞ்சிடுமே. என் பத்தம் ஒருத்தன் அருமையான பால் பாயசம் படிச்சான், ரொம்ப ருசியா இருந்தது. உன் ஞாபகம் வந்தது, எனக்கு ரொம்ப பிடிக்கல. இந்த சாப்பிடு. என்னால சாப்பிட முடியாது சுவாமி. ஏன்? சர்க்கரை ஜாஸ்தியா இருக்குமே. ஏன் சர்க்கரை வியாதியோ? காப்பி நான் விரும்பி சாப்பிடுவேன். அப்போ அன்னத்தை தவிர வேற எதையும் தொடக்கூடாதுன்னு சொல்லு. அரிசியை தொடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. கோதுமை கஞ்சி தான். பசிக்கு கோதுமை கஞ்சி, தாகத்துக்கு ஐஸ் வாட்டர். இப்படி ஆயிடுச்சோ? படாதே, ஐஸ் வாட்டரும் தொடப்படாதே சுவாமி. இஸ்னோபிலியா. ஆமோ, ஏன் நிக்கிற? உட்கார்ந்து பேசுறேன். என்னால அவ்வளவு சுலபமா உட்கார முடியாது. பெரிய மனுஷால பார்க்க வரும்போது அவா சொல்லாம நாம உட்கார்றது மேனர் இல்லையே. மனுஷன இம்சிக்காது. ஆமோ, நீ ஏன் உட்கார முடியாதுன்ற? மூலம் உட்கார முடியல. நான் வியாதி மூலம், நீ ராதி மூலம். ஐயோ பாவம், என்ன பாவம். ஊர் உலகத்துல யாருக்காவது நோய் நொடி வந்துட்டா என் பாவம் அனுபவிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அப்படி சாம்பு சொல்ல மாட்டேன். எல்லாம் நானா தேடிட்டது, நடந்தே போயிட்டு இருந்தேன். ஒண்ணு வரல. கார்ல போக ஆரம்பிச்சிடும்னா வெயிட் போட்டு எடுத்தும் பிளட் பிரஷர். வந்ததுக்கு அப்புறம் பாத்ரூம் ஏர் கண்டிஷன் பண்ணி ஐஸ் வாட்டர்ல குடிச்சேன். 60% ஸ்வீட்டா முழுங்கினே. என்ன தேடுறது? காரம் தேடுறது. முழங்க வச்சா முழுங்கணும்னா மூலம். இது என் பாவம் என்னன்னா என் பாவம். ஓ, என் பாவம்னு உன் வாயால சொல்லவே மாட்டேன். அப்படி ஒரு நாளும் இந்த சாம்பு அவன் வாயால சொல்லவே மாட்டான். அம்பு, இதெல்லாம் என்ன? யாத்திரைக்கு போகாமல் இருக்க சாப்பிடுற மாத்திரைகள். அதனுடைய பேரெல்லாம் கொஞ்சம் படிய. ஏன் லேட்ராப்ல உமக்கும் தேவைப்படும். டெரா மைசின், அக்ரோமைசின், லெதர்மைசின், எரித்ரோமைசின். என் பாவம் உன்வாயால சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு மைசின் 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 நாலு தடவை சொல்ல பத்திய. அப்பவும் தமிழ்ல சொல்லலையே, இங்கிலீஷ்ல தானே சொன்னேன். சொன்னியா இல்லையா? என்ன கிருஷ்ணசுவாமி, லோகத்துல அவன் மறைஞ்சிட்டு அலையறானே, குடுத்து தொலைறானே. உங்க பாட்டம் விட்டு சுத்தா பாட போறத நான் கொடுத்துருவேன் தம்பு. ஆனா சில பேர் வாயால கெட்டு போறாங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. எப்படி இந்த எலும்பு இருக்க? அது என்ன நோக்கி தவம் பண்ணிட்டு நான் என்ன வேணும்னு கேட்டேன். நான் யாரை கடிச்சாலும் உடனே சாகணும் அப்படின்னு கேட்டது ஆகட்டும். என்ன தம்பு, கழித்தாலும் சாக வேண்டும். யார் சாக வேண்டும் கேட்கிறியோ? நீ பலே ஆளுங்களும் பலே ஆள். இப்படி வரம் கேட்டு கொடுத்தா இப்படி சட்டாரம் குடிச்சுட்டீர். அன்போடு கொடுத்தா கஞ்சி கூட எனக்கு அமிர்தம் தான். நான் எங்க அன்போடு கொடுத்தேன்? குடிக்க மாட்டீர் நினைச்சேன், குடிச்சுட்டீர். கிருஷ்ணசுவாமி, ஒரு நாளைக்கு கோயில்ல நைவேத்தியம் நடந்தா மூக்கு குடிக்க சாப்பிடுங்க. மறுநாளையில இருந்து பாருங்க, எந்த பக்தனாவது உங்க கண்ண ஒரு பொங்கலோ சுண்டலோ காட்டுறானான்னு. ஒரு தாய் குழந்தைக்கு பால் கொடுக்கிறப்போ
அந்த குழந்தை அம்மா நீ சாப்பிட்டாதான் நான் சாப்பிடுறேன்னு பிடிவாதம் பிடிக்கிறது. அப்ப அந்த தாய் என்ன பண்ற, நான் சாப்பிடுற மாதிரி பாவனை பண்ணி எல்லாத்தையும் அந்த குழந்தைக்கே கொடுத்துற. நான் அந்த தாய் மாதிரி ரெடிமேட் எப்படி ரெடியா வச்சுட்டு இருப்பீரே. கிட்ட சுவாமி உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னது? ஒண்ணுல உங்கள்கிட்ட நான் பேசுறத ஆசிரியர் இருக்கப்பட்டவெல்லாம் பார்த்து நேக்கு பித்து பிடிச்சு போய் கேள்வி பண்ணிட்டு இருக்கா. என் பையன் அப்பாவுக்கு மூல பொதிப்பு ஐஸ் பேக் வச்சா சரியா போயிடும் சொல்றான். என் சம்பந்தி எலுமிச்ச பழத்தை நறுக்கி தலையில தளதளம் தேய்ச்சா சரியா போயிடும் சொல்றா. என் மாற்று பொண்ணு நேக்கு காசு சேர்த்த இவரை குணசேகரத்து காய்ச்சிட்டு போய் ஒரு மண்டலம் கட்டி போடணும்ன்றா. இதெல்லாம் கேக்குறப்போ நேக்கு அழுக ஒரு பக்கம் ஆத்திரம் ஒரு பக்கம். இந்தாங்கப்பா மாத்திர. என் தலையில ஐஸ் பேக் வைக்கணும்னு சொல்லி இருக்கவும் மாட்டான். தம்பு நான் எங்க எப்போ யாருகிட்ட என்ன காண்பிக்கணும்னு விரும்புறேனோ அப்படித்தான். ஏன் கிருஷ்ணசுவாமி உண்மை எல்லாம் ஒரு துரும்பும் அசையாதுன்னு உங்க பக்தா ஜாலரா அடிக்காளே. லோகத்துல நடக்கிற பாவ புண்ணியங்களுக்கு எல்லாம் நீர்தானே காரணம். ஏதோ இப்படி ஒரு கேள்வி கேட்டு என்ன மடக்கிட்டுதான் அவனுக்கு ஒரு திருப்தி. தாம்பு தெருவிளக்கு இருக்கு, அதன் அடியில ஒருத்தன் திருக்குறள் படிக்கிறான், இன்னொருத்தன் திருட்டு வேலை செய்யறான். ஆனா இதுல உள்ள நல்லவர் கெட்டது சம்பந்தப்பட்டவர்களை பொறுத்ததே தவிர அந்த சர்க்கார் விளக்கை பொறுத்தது அல்ல. நான் எங்கும் ஒளிமயமா இருப்பவன். நீர்தான் எங்கும் ஒளிமயமா இருக்கிறே, உமக்கே அங்கங்க கோயில். பூமியில எங்க தோண்டினாலும் தண்ணீர் கிடைக்கிறது, ஓ வீட்டிலேயே குழாயும் கிடலும். நாம தண்ணீரை தேடி போகும்போது அது சுலபமா கிடைக்கும். அதுக்காகத்தானே ஓ எதை கேட்டாலும் உடனே 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 பதிலா. இவ்வளவு நீண்ட நேரமா உங்கள்கிட்ட பேசிட்டு இருந்த காரணமே உமக்கு தர வேண்டிய பணம் 551 ரூபாய் இன்னைக்கு திருப்பி தரலாம் முடிவு பண்ணிட்டேன். பாவம் நீரும் அலையா அலைஞ்சுட்டீர். நேக்கும் மனசு கேட்கல, நானும் இனிமே இங்க வரதாக இல்லை. சுவாமி உங்கள்கிட்ட இருந்து எனக்கு சேர வேண்டிய 551 எப்பவோ எங்கிட்ட வந்து சேர்ந்தாச்சு. இப்படி நான் கொடுக்கவே இல்லையே, நீ குடுத்துதான்பா எங்கிட்ட வந்திருக்கு. என்ன சுவாமி சொல்றது, எனக்கு ஒண்ணுமே புரியல. 4 வருஷத்துக்கு முன்னாடி கருப்பண்ணன் ஒரு தோட்டி உன் பங்களால சாகர கழிவு ஞாபகம் இருக்க? போட்டி எல்லாம் கூட நீ ஞாபகம் வச்சுருக்கா அப்படின்னு ஒருத்தர் இருந்தான், அவன் இப்ப இல்லைய இருந்துட்டானே. அவனுக்கு நீ ஏதாவது உதவி பண்ணிருக்கிய? அவன் மகனுக்கு SSLC எக்ஸாமினேஷன் எழுதணும் ஃபீஸ் கட்டணும் கேட்டான் கொடுத்தேன். அப்புறம் கொஞ்சம் புக்ஸ் துணி பண்ணிக்கிறேன். அதான் அது கூட ஏன் கொடுத்தேன், படிக்க வைக்க வேண்டிய வயசுல என் பையனை படிக்க வைக்க முடியல. நான் எந்த ஹோட்டல்ல மாவாட்டிட்டு இருந்தேனோ அதே ஹோட்டல்ல நவீன கிருஷ்ணன் காபி ஆத்தின்னு இருந்தான். தோட்டி மகனை படிக்க வச்சாலும் சாமுயர் தான் படிக்க வச்சார். சாமுயரால் தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லுவாருன்னா அதை கேட்கிறப்போ காலுக்கு குளிர்ச்சியா இருக்கும். இந்த ஆத்மா அப்படி நீ அவனுக்கு உதவிய பணத்தை கூட்டிப்பா, 551 வரும். இன்னியோட உன் கடன் தீர்ந்து போர்களுக்கு நான் கொடுத்த பணத்துக்கும் உம்மண்டப்பட்ட கடனுக்கும் என்னங்கான சம்பந்தம்? நான் தர்மத்தின் வடிவம். அன்னதத்திலும் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்கள், அன்னையாவிலும் புண்ணியங்கோடி ஆங்கோர் ஏழைக்கு எது தெரிவித்தல். அந்த புண்ணியத்தை நீ செஞ்சிருக்கிற தாம்போ, நீ செஞ்சிருக்க. எப்படியோ 551 மண்டை வந்து சேர்ந்துருக்கு. அந்த பணத்தை ஓம் கணக்குல எம் பேங்க்ல போட்டு வச்சிருக்க. ஏன் தெரியுமா, அடுத்த ஜென்மத்துல நீ எடுத்து தாராளமா செலவு பண்ணலாம். அப்போ கிருஷ்ணசுவாமி நீங்க புறப்படுறீங்களா? ஏன் ரொம்ப கலப்பா இருக்கோ, அசதியா இருக்கு. கொஞ்ச நாளா உப்பு சப்பு இல்லாம வெறும் கோதுமை கஞ்சி குடிச்சுட்டு இருக்கணும்னா நாக்கு செத்து போச்சு. என்ன சொன்ன, நாக்கு செத்து போச்சா? சம்பு அப்ப நீ பொழைச்சு. ஆக காயத்ரி சொன்ன மாதிரி கண்ணன் கடனை வசூல் பண்ணிட்டார்.